Hello everyone. In this video, we will talk about Inter-VLAN Routing. Inter-VLAN Routing is how to configure it. So, we will talk about that. So, Inter-VLAN Routing, first, VLAN is how to configure it. This is just an introduction or a glance. Mari. Now, the example. So, இங்க வந்து VLAN 10 இருக்கு VLAN 10 இங்க VLAN 20 இங்க VLAN 20 இது ஒரு switched network மட்டும்தான் இப்போ இந்த switched networkல இப்ப VLAN நீங்க configure பண்ணி நீங்க செக் பண்றீங்கன்னா இதல சென்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இன்னொரு VLAN 10 க்கு தான் போகும் that means VLAN 10 ல இருந்து நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த பாக்கெட் VLAN 10 க்கு தான் போகும் VLAN 20 க்கு அது ரீச் ஆகாது so என்ன பேசிக்கா create ஆகும்னா VLAN create பண்ணவுன switchல ஒரு broadcast domain create பண்ணி so ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி ப்ராட்காஸ்ட் டொமைன் ஒவ்வொரு விலானுக்கும் ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் கிரியேட் பண்ணி அந்த விலானோட மட்டும் தான் கம்யூனிகேட் ஆகிற மாதிரி ப்ராசஸ் நடக்கும் ஸோ இப்படி தான் ஸ்விட்சஸில் இன்ஃபர்மேஷன் விலான் கிரியேட் பண்ண ஸ்விட்சஸ் இப்படி தான் ஆப்ரேட் ஆகும் ஒவ்வொரு விலானுக்கும் ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் டொமைன் கிரியேட் பண்ணி அவங்க கூட மட்டும்தான் மற்ற அவங்களோட விலான் டென்னா விலான் டென்னோட ஆள் மட்டும்தான் விலான் டென்னோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு தான் விலானோட இன்ஃபர்மே மெயினாக யூஸ் ஆகுறது இப்போ சப்போஸ் VLAN 10 வந்து VLAN 20யோட கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களுக்கு நார்மலாக VLAN கான்ஃபிகரேஷனில் அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா VLAN 10 ஒரு ஐபி செக்மெண்ட்டாக இருக்கும் VLAN 20 இன்னொரு ஐபி செக்மெண்ட்டாக இருக்கும் தட் மீன்ஸ் ஒரு VLANக்கு கொடுக்குற ஐபிஸை அதே நெட்ஒர்க்கில் திருப்பி இன்னொரு VLANக்கு நம்ம தரமாட்டோம் ஸோ அதனால அதோட ப்ராசஸ் எதுவும் பண்ண முடியாது இங்கே ஒரு விலான்லேருந்து இன்னொரு விலானுக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் லேயர் டூவில் வந்து ஐபி அட்ரஸ்ங்கிற ப்ராசஸ் வராது ஐபிஸ் எல்லாம் லேயர் த்ரீக்கு வரும் ஸோ லேயர் த்ரீயோட யூசேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்டர் விலான் ரவுட்டிங் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு விலான் பற்றி நம்ம என்னென்னு பார்த்தோம் விலான்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்விட்ச் நெட்ஒர்க்கில் நம்ம கான்ஃபியர் பண்ணுறது விலான் கிரியேட் பண்ணோன்னே ப்ராட்காஸ்ட் டொமைன் அது ஜென்ரேட் கிரியேட் ஆகும் ஸோ ஒவ்வொரு விலான் அவங்களோட விலான் ஐடி எங்கே இருக்கோ அவங்க கூட மட்டும் தான் அது கம்யூனிகேட் பண்ணும் மற்ற விலானோட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது ஸோ இதுதான் பேசிக்காக விலான்னா இப்போ இன்டர் விலான் ரவுட்டிங்க்கு போவோம் ஸோ இன்டர் விலான் ரவுட்டிங் நான் ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இன்டர் விலான் ரவுட்டிங் உங்களுக்கு நடக்கணும்னா ஒரு விலான்லேருந்து இன்னொரு விலான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் ஸோ ஒரு விலானுக்கும் இன்னொரு விலானுக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும்னா அதோட ஐபி அட்ரஸ் செக்மெண்ட் ரெண்டும் வேறு வேறு ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஐபி செக்மெண்ட்னால ஐபி அட்ரஸோட கம்யூனிகேஷன் உங்களுக்கு நடக்கணும் ஸோ ஐபி அட்ரஸ் வந்து லேயர் த்ரீல இருக்கும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லேயர் த்ரீ டிவைஸோட யூஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நெட்ஒர்க்லேருந்து அதாச்சும் விலான் டென் விலான் டுவெண்ட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா விலான் டென்னோட நெட்ஒர்க்லேருந்து விலான் டுவெண்ட்டியோட நெட்ஒர்க்கு உங்களுக்கு ரீச் எப்படி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு லேயர் த்ரீல தான் ஐபியோட ப்ராசஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு ஐபியோட தட் மீன்ஸ் லேயர் த்ரீ டிவைஸோட யூசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இன்டர் விலான் ரவுட்டிங் பண்ணதுக்கு ஸோ லேயர் த்ரீ டிவைஸ் வச்சு நீங்கள் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணணும் உங்களுக்கு கொடுக்கவும் ஸோ உங்களுக்கு இப்போ இன்டர் விலான் ரவுட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விலான்லேருந்து இன்னொரு விலானுக்கு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா இன்டர் விலான் ரவுட்டிங் ஓகே விலான் டென்லேருந்து விலான் டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு ரீச்சபிலிட்டி கிடைக்கணுமா இன்டர் விலான் ரவுட்டிங் மூலமாக உங்களுக்கு ரீச்சபிலிட்டி கிடைக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு மெத்தட் தான் ரவுட்டர் ஆனஸ்டிக் இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரவுட்டர் ஆனஸ்டிக்ங்கிறது உங்கள் ரவுட்டரை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுவீங்க தட் மீன்ஸ் உங்களோட மேண்டேட்டரி கண்டிஷன் ரெண்டு இருக்குது உங்களுக்கு இன்டர்வியூலான் ரவுட்டிங் பண்ணுறதுக்கு அதில் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்விட்சும் ரவுட்டரும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய போர்ட் வந்து ஸ்விட்சில் கண்டிப்பாக அது ட்ரங்க் போர்ட்டாக தான் இருக்கணும் அது வேறு ஏதாச்சும் போர்ட்டாக இருந்துச்சுன்னா நடக்காது ஏன்னா உங்களுக்கு ஆக்சஸ் போர்ட்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா ஆக்சஸ் போர்ட்டில் ஒரு விலான் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் சப்போஸ் இப்போ ரெண்டு விலான் மூணு விலான் உங்களால் அதில் அலோவ் பண்ண முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகாது ஆக்சஸ் போர்ட் மோஸ்ட்லி நம்ம ஹோஸ்ட் எண்ணில் தான் கான்ஃபியர் பண்ணணும் மாற்றி நம்ம இந்த எண்ணில் கான்ஃபியர் ஆயிருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஒர்க் ஆகாது ஸோ அது ஒரு மேண்டேட்டரியான கண்டிஷன் ட்ரங்க் போர்ட்டாக தான் மேண்டேட்டரியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும் உங்களோட ரவுட்டரில் ஸ்விட்சுக்கும் ரவுட்டருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் இருக்க இடத்துல நீங்கள் ஒரு சப் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி அதில் என்ன ப்ரோட்டோக்கால் ரன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க ட்ரங்கிங்க்கு ஸோ அதுக்கு ரெண்டு விதமான ப்ரோட்டோக்கால் இருக்குது ஒன்று ஐஎஸ்எல் இன்னொன்று என்கேப்சுலேஷன் டாட் ஒன் கியூ என்கேப்சுலேஷன் டாட் ஒன் கியூங்கிறது ஐட்ரிபிள் ஸ்டாண்டர்ட்
அதாச்சும் எல்லா டிவைஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்பியாக இருக்கலாம், இல்லை ஜூனிப்பராக இருக்கலாம், சிஸ்கோவாக இருக்கலாம், ரெண்டு ரெண்டு வேறு வேறு டிவைஸாக இருந்தாக்குள்ள உங்களோட ப்ராசஸ் நடக்கும். பட் ஆனால் ஐஎஸ்எல்ங்கிறது உங்களோட சிஸ்கோ ப்ரொப்ரேட்டரி, ஸோ சிஸ்கோ டிவைசஸில் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இன்டர்வியூலேண்ட் ரவுட்டிங்னா. ஸோ இப்போ உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கான்ஃபியர் பண்ண போகிறதும் இந்த செட்டப் தான். ஸோ இதில் என்னென்னங்கிறது ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது விலான் 10, விலான் 20, விலான் 10, விலான் 20. விலான் 10 ஐபி செக்மெண்ட் 10.0/24, விலான் 20 ஐபி செக்மெண்ட் 20.0/24. ஸோ இங்கே ஒரு லேயர் 3 டிவைஸ். லேயர் 3 டிவைஸ் நான் யூஸ் பண்ணுறது ரவுட்டர். ஸோ லேயர் 3 வந்து இந்த ரெண்டு எண்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறக்கூடிய போர்ட் ஸ்விட்சில் ட்ரங்க் போர்ட்டாக நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/24 கான்ஃபியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸ், அதாச்சும் இந்த ரவுட்டரோட ஸ்விட்ச் கம்யூனிகேட் ஆகக்கூடிய இன்டர்ஃபேஸ், ரவுட்டர் ரெண்டில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸில் மெயின் இன்டர்ஃபேஸ் அப் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு சப் இன்டர்ஃபேஸ் விலான் 10-க்கும், இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் விலான் 20-க்கும் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் அலோவ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் என்கேப்சுலேஷன் .1Q ப்ரோட்டோக்காலை அலோவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ நான் பிசிலலாம் ஐபி நான் ஏற்கனவே நான் அசைன் பண்ணிட்டேன். 4 பிசிஸ் அண்ட் லேப்டாப்ஸ், விலான் 10, விலான் 20, கஸ்டமர் ரெண்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்ச் அண்ட் ரவுட்டர்ஸோட கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. வாங்க செஞ்சலாம். ஃபஸ்ட்டு ஸ்விட்சோட கான்ஃபிகரேஷனை முடிப்போம். ஸ்விட்சில் 1, 2, 3, 4, 1-ம் 2-ம் விலான், சாரி 1-ம் 3-ம் விலான் 10, 2-ம் 4-ம் விலான் 20. அதே மாதிரி 0/24 டுவர்ட்ஸ் அ ரவுட்டர். ஸோ வாங்க கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, இதில் நான் ரெண்டு விலான் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். விலான் ஹெச்ஆர் அண்ட் விலான் டெக், தட் இஸ் விலான் 10 and 20. ஓகே, இப்போ அதை விலானை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே, இப்போ விலான் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதில் எந்த விலானும் இல்லை. இப்போ நம்ம விலானை கிரியேட் பண்ணி அந்த விலான் இன்டர் விலான் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறத பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம விலான்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். விலான் 10-ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், விலான் 20-ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1-3-க்கும் விலான் 10 அலோவ் பண்ணியிருக்கேன். விலான் 20-ஐ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2-க்கும் 4-க்கும் இப்போ நான் அலோவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/24-ஐ ட்ரங்க் போட்டு அலோவ் பண்ணணும்.
okay இப்போ நம்ம switch and configuration முடிச்சிட்டு sorry router and configuration முடிச்சிட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த interface trunkங்கறது அப்பாயிரும் சோ நம்ம switch and configuration basic level முடிச்சாச்சு இப்போ நம்ம செக் பண்றதுன கூட செக் பண்ணிக்கலாம் இதோட end configuration that is VLAN 10 ல இருந்து VLAN 10 ஓட communication எப்படி இருக்குன்னு So 192.168.10.10 VLAN 10 or the segment is so Ipana VLAN 10.20 IP Adum VLAN 10 da so and the IP reach pandra reach agudhu but ana 20.10 in inor VLAN VLAN 20 or IP adana ping pana enak reach agadhu ena idu rendum vera vera IP segment so idoda process nadakkadhu ஏன்னா நம்ம லேயர் த்ரீ டிவைஸ் இன்னும் கான்ஃபிகர் பண்ணல லேயர் த்ரீ டிவைஸோட ஹெல்ப் இல்லாமல் இந்த ப்ராசஸ் நடக்காது ஓகே இப்போ நம்ம ரவுட்டர் ரெண்டுக்கு போவோம் ஸோ இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபாஸ்ட் இத்தனை 0/0 இந்த இன்டர்ஃபேஸ் டுவர்ட்ஸ் ஸ்விட்ச் கனெக்டாக இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸை வெறும் அப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் நோ ஷட்டனுங்கிற கமாண்டை கொடுத்து இந்த இன்டர்ஃபேஸ் வெறும் நான் அப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஐபிஆர்எஸ் எதுவுமே நான் கான்ஃபியர் பண்ணலை இந்த இன்டர்ஃபேஸில் நெக்ஸ்ட்டு சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் VLAN தட் இஸ் .10.0.10 ஒரு சப் இன்டர்ஃபேஸ் அதில் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்கேப்சுலேஷன் .1Q ஐடி 10 இது VLAN 10 ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது பட் சேமாக இருந்தால் ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்காக தான் சேமாக கொடுத்துருக்கேன் என்கேப்சுலேஷன் .1Q இந்த இங்கே கொடுத்துருக்க வேல்யூ .1Q 10ங்கிறது வந்து VLAN 10ங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த செக்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த ஐபி அட்ரஸ் பிலாங்ஸ் டு VLAN 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது இதே மாதிரி இப்போ நம்ம சப் இன்டர்ஃபேஸ் ஃபார் VLAN 20 கிரியேட் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் கொடுக்கும் போது ஐபிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காது ஏன் எடுத்துக்கலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன என்கேப்சுலேஷன் டைப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும் ஏன்னா சப் இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன VLAN அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் இதுக்கு முன்னாடி ஏன் இந்த இஷ்யூ வரலன்னா நான் ஐபிஎஸ் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்கேப்சுலேஷன் .1Q கமாண்டை கொடுத்துட்டேன் பட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு நான் ஐபிஎஸ் அசைன் பண்ணியிருக்க காரணத்தினால எனக்கு இந்த இஷ்யூ வருது ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன VLAN இந்த சப் இன்டர்ஃபேஸில் அலோவ் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் என்ன VLAN அலோவ் பண்றேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா இஷ்யூ எதுவும் இல்ல அப்பாயிருச்சு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடுச்சு ஸோ இப்போ அதே கமாண்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் எந்த இந்த இன்டர்ஃபேஸ்லாம் ட்ரங்காக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுது இதில் பார்க்கும்போது உங்களுக்கு 802.1Q என்கேப்சுலேஷன் .1Q மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அது எந்த இன்டர்ஃபேஸ்னா ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/24 அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸ் தான் இப்போ ட்ரங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாஸ்ட் இத்தனை 0/24 மட்டும் தான் இப்போதைக்கு ட்ரங்காக இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கமாண்டை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லாம் ட்ரங்கில் இருக்கும்னு ஓகே இப்போ செக் பண்ணி பார்ப்போம்
So, இப்ப நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி சப் இன்டர்ஃபேஸ்ல எந்தெந்த VLAN இதில் அலோவ் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் உங்களால் ரீச் பண்ண முடியுதான்னு. பாப் நவ் இட்ஸ் ரீச்சிங். ஸோ இதுதான் இன்டர்-VLAN ரவுட்டிங்கோட கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் பேக்கெட்டை சென்ட் பண்ணுறீங்க ஸ்விட்சுக்கு, உங்களுக்கு ஒரே செக்மெண்ட்டு இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் இதோட நெட்ஒர்க் ஒரே நெட்ஒர்க் ஆரம்பிச்சுன்னா அது L3 போகாது, L3 போகாது, L2 இதோட ப்ராசஸும் முடிச்சிடும். சப்போஸ் அது L3 போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா, அதாச்சும் வேற செக்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் இங்கேருந்து சென்ட் பண்ணும், இங்கே ரவுட்டருக்கு போகும். ரவுட்டரில் போனால் ஐபி அட்ரஸ் வந்து மேண்டேட்ரி. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அதனால் நீங்கள் சப் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ சப் இன்டர்ஃபேஸை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் செக் பண்ணுறீங்க. ஓகேவா, மெயின் இன்டர்ஃபேஸில் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு VLAN இருக்குது, ரெண்டு செக்மெண்ட்டுக்கு நீங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு சப் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறீங்க, அதில் VLAN நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இந்த VLAN 10, VLAN 20ங்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்விட்ச்லேருந்து கிடைக்கும். எதுக்கு எதுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் அலோவ் பண்ணணும், எந்தெந்த செக்மெண்ட் எந்தெந்த VLANக்கு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இங்கே அலோவாகும். நெக்ஸ்ட் திங், அங்கேருந்து இந்த கேட்வே, இப்போ VLAN 10லேருந்து VLAN 20க்கு உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா, VLAN 10லேருந்து L3 வரும்போது இந்த கேட்வே ரீச் பண்ணும். இந்த கேட்வேலேருந்து திருப்பி இந்த சப் இன்டர்ஃபேஸில் தான் இருக்குது, இந்த இன்டர்ஃபேஸில் எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக VLAN 20 கேட்வேக்கு போய் இந்த கேட்வேலேருந்து உங்களுக்கு VLAN 20 ரீச் ஆகும். ஸோ இதுதான் இன்டர்-VLAN ரவுட்டிங். தட்ஸ் இட். இதில் காமனாக பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம ட்ரங்க் போர்ட்டாக போடாமல் ஆக்சஸ் போர்ட்டாக போட்டிருப்போம், ஃபஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு, உங்களோட PC-யில் அசைன் பண்ணக்கூடிய கேட்வே நீங்கள் தப்பாக போட்டிருப்பீங்க, அது போட்டிருந்தாலும் இது ஒர்க் ஆகாது. மோஸ்டாக கான்ஃபியர் பண்ணக்கூடிய ஒரு மெயினான இஷ்யூஸ் இது தான். இல்லைனா ஸ்விட்ச் போர்ட்டில் இன்டர்ஃபேஸில் நீங்கள் VLAN தப்பான ஒரு VLAN, அதாச்சும் VLAN 10 இருக்கிறதுல VLAN 20, இல்லை VLAN 20 இருக்கிறதுல VLAN 10 அசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். இதுதான் ரவுட்டரை வச்சு இன்டர்-VLAN ரவுட்டிங், ரவுட்டரான ஸ்டிக் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது இப்படி தான். தட்ஸ் இட். Thanks for watching. Until next time.